दिनदीपे अलिशा रूपन सवनदीप पोलिस अद विचारण से इलियाारेलधान विवर कम तन्ना इतना तनवश्यम वाउनदीव पोलिस आक्टिंग ओसी चल तशय कल मुड़ा अड़चा कटा अदा मेलधान तवल एम और अधिकारी चल पदलाद सभव ईद सभवते इंकी कट तट पदी वे तवल मुड़ा इपी कावल तुम मकल नंबर कावल तुम नंबल मकल अब इं मटकलपेव पाते गौरव राजांग अमचर इंदियाल इलो कपलोडार मुदल इंज मटकलपड़ पागले मुद्रम पा अंत पागल नीली वट पा इनमी पालमी तुम्हें अब इतना विटुपोट इंडिया इंज पड़े उमे तमिलना सर्दा अल आना इपी वर्मे इं मावट वाउनदीवर अड़वांगड़न नीति कवट सर्द पारा उपार इन वार्ता कूड़े और अरेकूल अन्मे अंराधपुर सीचाले वोल कई विद्यल कई मुटिपोड़ तल तुक सपत्म खंडनमें अब तमिल मकड़े प्रतिनिधि या प्रतिनिधि मणमाफिया प्रतिनिधिया नहीं पुलिस अधिकारी चल रहा तान बदल चल इला पारा उप नान कन्द तन तानपी अलपा कैटा नेर ना सुल नेर इतना तवलेंवर उलोह एतो दिनेशन दिनेशन और पुलिस उद्योग सभवान आलानुद्ध अब दिनेशन एतो उल्लाकर दिनेशन अड़चन तुम्हें मुरेपा से ऐटकोलकूर विडय अबर्चा इलंगे मकले पुलिस इव्वान अडक मुयाल वलिकटा इतल तमिल मकल वाला मुड़ा सूल अमेमें मिवा मकल वे विडय ना पारा मं उ वेकूर मकलिए नलन सार्ज अने ना कया मुयचर आना मावट इन वे पारा मं उपांग तमिल पारा प्रतिनिधि मकल अणु पातीसुदे और मण पमी मणरी मणमाफिया इंकमें तमिल पारा मं उपोड़े மனிதுரிமை ஆணைக்குள்ள புரட்டப்பட்டீங்களா ஹியூமன் ரைட்ஸ் கொடுத்தீங்களா அது துண்டு இருக்கு அதுல இல்ல சார் அதெல்லாம் வாலிப வயசுல பாப்பாங்க அதுல என்ன கூட இருக்குன்னு சொல்றது ना तल अंदर
ஒரு புதிய பேப்பர்ல செக்ட் அக்கவுண்ட் அதுக்கு போய் ஹியூமன் ரைட்ஸ் கோட்டை இல்லான்னு சொல்லி வழக்கு பேசுவாங்கன்னா இப்ப அவங்க வீட்டாக்களுக்கு அதுக்கு பிறகு இந்த தொடர்பும் இல்லை. ரெண்டாவது வியாழேந்திரன் பாராளுமன்றம் சுத்த ஒரு ஆள் அவங்கட விட்டு போனேன் அதுக்கு பிறகு தொடர்பில்லைன்னா அவங்க லோன் செய்து சமாளிச்சுட்டாங்க. அப்ப எங்களுக்கு என்ன கொழும்பு அங்க இங்க வெளிநாட்டு எல்லாம் சொல்றாங்கன்னா இவருக்கு இத்தான் வேலை போய் பிரச்சனையை பார்க்கல பிறகு இவருக்கு அதோட விடுறாரு. ஆனா நாங்க விட இல்லை உரியாக்களுக்கு அதுல ஆர்வம் இருக்குத்தானே. அவங்க வந்து இனி ஒரு கொஞ்ச நாள் போனால் நடந்து நடந்துட்டு எனக்கு இனி வேலை போகும் நான் அப்படி பார்த்து உதவி செய்யறேன் பிள்ளைகளுக்கு படிப்பு செய்யறேன் அப்படி ஏதாவது வந்து சொல்லுவாங்க. அதுல நீங்க உறுதியா இருக்க வேணும். நாங்க வழக்கு தொடர்றதுக்கும் ஒருக்கா ஹெல்ப் பண்ணல. அமினா துசி வழக்கு தொடர்றதுக்கு போலீஸ் பிடிக்காது. அப்ப அவ அடிக்க வேண்டியாக அவங்க சரி நாங்களும் நீங்க எனக்கு இல்ல எனக்கு இவர் தான் ஆளுண்டு நேற்று இரவு இவர் சொன்ன சாடையா இப்ப இவரத்தை வந்த அப்புறத்தான் உறுதியாகுது. ரெண்டாவது சாடையா நேற்று இரவு சொன்னவர் எங்களோடையும் கொஞ்சம் ஒரு அந்த மான்ஸ் இல்லாம எடுத்துட்டு வந்தபடி இருந்தா இது இந்த யூனிஃபார்ம் இல்லாம சிவில் சன்கிளாஸ் எல்லாம் சன்கிளாஸ் எல்லாம் போட்டு இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அவர் தான் கொடுத்திருக்கு. அப்ப அவங்க வந்து இந்த மண் நேத்திர அந்த பிரச்சனை பாக்குறாங்களே தவிர இந்த பிரச்சனை பாக்குறாங்க. மகேந்திரன் ஓட்டோவெல்லாம் போகிறேன் நான் அண்ணன் தம்பி எல்லாம் மூண்டு வரும் ஓட்டோவெலாம் போகிறனாங்க போகல பெட்ரோல் எடுக்கிறதுக்கு போனாங்க ஓட்டோவுக்கு பெட்ரோல் இல்லை காலையில் திங்கக்கிழமை வேலைக்கு போகணுமே போட்டு அன்று இரவு 7 மணி வரைக்கும் நானும் தம்பியும் போனேன். போய் வரக்கு வரும்போது அடுத்து மெயின் இல்லை ஒரு இடத்த ஜீப் கொண்டு கிடந்த இருட்டுக்குள்ளே லைட் இல்லாமல் நூற்று போட்டு கிடந்தவங்க அப்போ ஃப்ரெண்டு போலீஸார் நின்றவங்க வர பிள்ளைங்களுக்கு தோச்சி அடித்து மூணத்துக்கு நிறுத்தாடினவங்க அப்போ எல்லாமே நிறுத்தினாங்க. நிற்கும்போது அவங்க ஒட்டுமையில் வைக்கலுக்கிறாங்க முதல் வந்து துப்பாக்கி கையில் வச்சுருந்தவங்க அதெல்லாம் முகத்தில் அடித்து விட்டாங்க. அதுக்கு ஒரு ஒன்றுமே தெரியலை எனக்கு. என் கூட வந்த தம்பி பின்னால் இருந்தவர் அவர் என்னை கொண்டு காப்பாற்றினவர் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். வேறு ஒன்று எனக்கு ரெண்டு நான் கல்யாணம் கட்டியிருக்கேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கி ஒரு பிள்ளைக்கு 3 வயசு ஒரு பிள்ளைக்கு 1 வயசு நண்டை கண்டது தான் வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட்ருக்கான். நான் ஃபோன் கட்டுறேன் நான் பைக்கு பைக் கொண்டு எடுத்தேன் நான் சிங்கி கட்டுறேன் மாதம் நான் எனக்கு நான் கண் ஒன்று பெருசாக தெரியுதில்லை அடுத்த நெத்தி உடஞ்சிருக்கு நான் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி திரும்ப ஆபரேஷன் நான் கையில் ஆபரேஷன் போட்டுக்காங்க தலையால் விட்டுட்டா ஆபரேஷன் செய்ய போகிறாங்களாம். எனக்கு கண் கொஞ்சம் தெரியுதில்லை நான் ஒரு கண் தான் நல்லா தெரிகிறது ஒன்று கொஞ்சம் இப்போ தெரியுதில்லை பெருசாக அப்படின்னு இல்லை மேலே நான் இருக்கேன். இதே நான் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இதே மாதிரி இன்னொருவருக்கும் நடக்கக்கூடாது. இதே எல்லாம் சொல்லி எல்லா டைம் இவங்களெல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் இதை சொல்கிறோம் நான் உங்கள்கிட்ட அதுல கசிப்பு கொண்டு போன சொல்லி சொல்றாது என்ன இப்ப இவர் இங்க போலீஸ்காரால அரெஸ்ட் பண்ணியும் ஒன்றும் இல்ல ஒரு விசாரணையும் இல்லை ஒன்றும் இல்ல பக்கத்து வீடு அப்படி இல்லை எல்லாரும் உறவினர்கள் காப்பாற்றுறேன் கவலை கொண்டு வந்தேன் எனக்கு தெரியும்.
பாத்து ஃபுல் நெத்தில அடிச்சு ஒரு அடி ஆச்சு அடிச்சு வர இல்ல ஒண்ணே நேச அடிச்சு மைக்கல இறங்க போற இல்ல கால் குத்தி இறங்க வந்து கொடுத்து அப்படியே நீ ஆர் அடிச்சால பேரு அடிச்சாலே பேரு அவரு தெரிய வர தினேஷ் 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 தினேஷ்ல தமிழ் போலீஸா தமிழாலா தமிழா அவரே நல்ல தெரியும் சார் அவரே எங்க தேல அவர் எங்க ஒரு மண்டூர் மண்டூரா மண்டலாம் சொல்றாங்க இல்ல இல்ல காரை there give it to them CEO assaulted by the gun handle at 7:30 PM உங்களுக்கு நடவடிக்கை வேணும் இத நாங்க கேக்குறோம் உங்களுக்கு சமாதானமே வேணும் உங்களுக்கு இப்ப தெரியும் என்ன நான் அவங்கள ஒருக்க அனுப்பி விட்டுறேன் அதுல ஒரு கம்ப்ளைன்ட் ஒன்று எடுங்க அப்படி என்றால் அந்த போலீஸ் அந்த இத அடிச்சதுக்கு எதிரா ஒரு கம்ப்ளைன்ட் நீங்க எடுக்கலாம் தானே अंगे नाट उलजी अ அவர்தா வாழ்க்க எப்படி போகுமன்றதுதான் நாங்க இப்ப யோசிக்கிறோம் என்னன்னு சொன்னா அதான் எங்கட புள்ளைகளுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு எந்த வழியாலயே ஒரு முடிவு வேணும் என்ன எம்பி மார் வந்தாலும் பவுனதீப போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போலீஸ் பிரிவை சேர்ந்த தினேஷ் என்று சொல்லப்படும் நவரினால் ஒரு போலீஸ் அதிகாரினால் முகத்திலே தோக்கால் தாக்கி பாரிய காயத்துக்கு உட்பட்டது செய்தியிலே பார்க்கக்கூடியதா இருந்தது இன்று நேரடியாக அவருடைய இல்லத்திலே பவுனதீவிலே வந்து அவரையும் அவருடைய சகோதரர் கூட வந்த சகோதரனையும் பார்க்குற வாய்ப்பு கிடைத்திருக்கு உண்மையிலே இந்த சகோதரருடைய இப்படி இருந்த இந்த சகோதரருடைய முகம் இன்று இப்படி மாற்றப்பட்டிருக்கு இந்த சகோதரருடைய முகம் அப்ப இதுக்கு போலீசினார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்றது நாங்கள் அறிய வேணும் என்றால் மட்டக்களப்பை சேர்ந்த இது போலீஸோட நடந்த மூன்றாவது இல்லாட்டி நாலாவது சம்பவம் இந்த வருடத்துக்குள் மட்டும் உங்களுக்கு தெரியும் போலீஸ் பாதுகாப்பிலேயே வந்து இருதயபுரத்தை சேர்ந்த ஒரு போதைப் பொருள் வைத்திருந்தன்ற சொல்லி ஒருவரை போலீஸ் பாதுகாப்பிலே உயிரிழந்தவர் அதனை அடுத்து கௌரவ ராஜாங்க அமைச்சருடைய வீட்டுக்கு முன்பாக அவருடைய பாதுகாப்பு பிரிவினால் ஒருவரை சுட்டு அதுவரை அதுக்கும் இதுவரைக்கும் இந்த நீதியும் கிடைக்கவில்லை இது மூன்றாவது சம்பவம் இன்று நடந்திருக்கு இவ்வாறாக தொடர்ச்சியாக மட்டக்களப்பிலே நடக்குமா இருந்தால் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்கள் இந்த பிரதேசத்திலே நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இழக்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட போறோம் என்றால் மக்களை பாதுகாக்க வேண்டிய போலீசினாரே இவ்வாறான தாக்குதல் நடந்தால் நாங்கள் அதுக்கு பிறகு மக்கள் தங்களுடைய பாதுகாப்பை எவ்வாறு இந்த அரசாங்கத்தினிடம் நம்பலாம் என்று சொல்லி ஒரு கேள்வி வரும் இது ஒரு பாரிய குழப்பம் என்றால் இவருக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் என்றது அந்த குடும்பத்தினரும் அவங்களுடைய கருத்து நான் அந்த விசாரணையிலே அது அவங்க அறியலாம் அதாவது ஹசிப்போ சாராயமோ பெட்ரோலோ ஏதோ ஒரு கையில ஒரு போத்தல் இருந்ததாக சொல்லி அதுக்குத்தான் முகத்திலே தாக்கியிருக்கிறாங்க அப்ப முகத்திலே தாக்குறதுக்கு தான் போலீஸ் இருக்குன்னு சொன்னா கௌரவ நீதிமன்றங்கள் எதுக்காக இருக்கு நீதிமன்றம் போலீசினுடைய கடமை அவர் சட்டத்தை மீறியிருந்தார் என்று சொன்னால் அவருக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் போலீசினுடைய கடமை அதை விட்டு அவருக்கு இப்படியான ஒரு தாக்குதலை செய்து இவரை அவர் ரெண்டு குழந்தைகள் உள்ள ஒரு ஒரு ரெண்டு குழந்தைக்கு தந்தை அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன நடக்குது அன்றாட கூலி தொழிலுக்கு போய் வாழும் ஒரு சகோதரர் இவருடைய நிலைமை என்ன ஆகுன்றது நாங்கள் கேட்க வேண்டும் இன்று மாவட்டத்திலே வந்து அரசாங்கத்துடன் செயல்படுறவர்களுக்கு இது ஒரு அவங்க இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ன நீங்கள் தான் இந்த அரசாங்கத்தை ஆதரித்து இன்று முட்டுக்கு வாக்களி அதுக்கு போடிதுக்கு போறேன்னு சொல்லி வந்து இன்றைக்கு இத்தான் நிலைமை ஆனா இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதியை கூட அதாவது அதிகாரத்துடன் இருக்கும் அரசியல்வாதி வேற நான் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்றத்தில் நான் வந்திருக்கேன் இதுக்கு நான் நிச்சயமா என்னால முடிந்த நடவடிக்கை எடுப்பேன் ஆனால் இந்த சகோதரருக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதையும் நாங்கள் வலியுறுத்துவோம் அடுத்ததாக நான் பவுனதீவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த போலீஸ் அதிகாரியுடன் பேசி என்ன நடந்திருக்கின்றதை ஆராய போறேன்
அரசாங்கத்தில் ஒரு இதுமே கிடைக்கல மகனுக்கு அன்றைக்கு 5000 ரூபாய் சம்பளம் எடுத்து வந்தா அந்த அன்றைக்கு சாப்பாடு இன்னும் இப்படி இன்னும் இப்போ 6 மாதம் போய்க்கண்டா தண்டு பொம்பளை பிள்ளைங்க கொஞ்சம் அரிசி சாப்பாடு கொடுப்பாரு.